The one and only. போடிசலி அண்ட் ரஃபேல் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் இளங்கோவன் வரும் 3ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்வார் என கூறப்படும் நிலையில், வேட்பாளர் தேர்விலேயே பழனிசாமி தரப்பும் பன்னீர்செல்வம் தரப்பும் தொடர்ச்சியாக மந்த நிலையில் உள்ளன. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வரும் 31ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கும் நிலையில், திமுக கூட்டணி வேட்பாளர் இளங்கோவனை ஆதரித்து அமைச்சர்கள் முத்துசாமி, நாசர் உள்ளிட்டோர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். சென்னிமலை சாலையில் உள்ள டீசல் செட் பகுதியில் உள்ள வீடுகளில் அமைச்சர்கள் முத்துசாமி, நாசர் மற்றும் காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற குழு தலைவர் செல்வ பெருந்தகை ஆகியோர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்நிலையில் வரும் 3ஆம் தேதி இளங்கோவன் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வேட்பாளர் தேர்வு குறித்து ஈரோட்டில் பழனிசாமி தரப்பினர் தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வரும் நிலையில், அதிமுகவுடன் எந்தெந்த கட்சிகள் கூட்டணி அமைக்க உள்ளன என்பது குறித்து பழனிசாமி விரைவில் அறிவிப்பார் என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். நான் 3 அணிகளாக இருக்கிறீர்கள் என்று குறிப்பிட்டார்கள். நாங்கள் தனியாகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களத்திலே இயங்கியிருக்கோம் என்று சொன்னேன். தவிர கூட்டணியை பொறுத்தவரையிலும் நம்முடைய கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எந்தெந்த கூட்டணி நம்மோடு இணையப் போகிறதோ அதை மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் குறிப்பிடுவார்கள். அதற்கு பிறகு அவர் தேர்தல் எங்களோடு இணைந்து பணியாற்றுவார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பாக சென்னை பசுமைவழி சாலையில் உள்ள இல்லத்தில் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பன்னீர்செல்வம் ஆதரவாளர் பிரபாகர், 118 பேர் கொண்ட தேர்தல் பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த இடைத்தேர்தலில் பிஜேபி போட்டியிடுவதாக இருந்தால் முழு ஆதரவை கழகம் அவர்களுக்கு அளிக்கும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அவர்கள் எப்போது அதை அறிவித்தாலும் தேர்தல் பணி ஆற்றுவதற்கு தேர்தல் பணிக்குழுவை இப்போது நியமித்திருக்கிறார்கள். பரப்புரை, வேட்பாளர் தேர்வு என அரசியல் கட்சிகள் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் நிலையில், தேர்தல் ஆணையமும் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பயன்படுத்தப்பட உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைக்கப்பட்டன. மொத்தம் 1408 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தயார் நிலையில் உள்ளன. வாக்காளர்கள் வாக்களிக்க ஏதுவாக 11 வாக்குச்சாவடிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளன. புதிய வாக்காளர்களுக்கு அடையாள அட்டை வழங்குவதில் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. பார்ட்டி வேறுனாலும் ஐ பிரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only, போட்டிசலி. போட்டிசலி அண்ட் ரஃபேல் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்.